சூரியன் ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்து. இது உண்மையில்லை. நெருப்பானது எரிய ஆக்சிஜன் தேவைப்படும். ஆனால் சூரியனில் ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் தான் அதிக அளவில் உள்ளது. உண்மை எதுவென்றால், நமது சூரியனோட கோரில் நியூக்ளியர் ஃபியூசன் நடக்கிறது. அதன் மூலமாக தான் அதற்கு அதிகமான வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்கிறது. நமது நிலாவிற்கு ஒரு டார்க் சைட் உள்ளது. நமது நிலவானது நமது பூமியோட டைடல் லாக்கிங்கில் இருக்கிற காரணத்தினால நம்மால் நிலவுடைய மறுபக்கத்தை பூமியிலிருந்து பார்க்கவே முடியாது. அதனால் நிலவோட மறுபக்கம் எப்பொழுதுமே இருளாக தான் இருக்கும் என்பது அர்த்தமில்லை. பௌர்ணமியின் போது அதன் மறுபக்கத்தில் இருளாகவும், அமாவாசையின் போது அதன் மறுபக்கத்தில் வெளிச்சமாகவும் இருக்கும். மெர்க்குரி தான் நமது சோலார் சிஸ்டத்தில் உள்ள வெப்பம் அதிகமான கிரகம். ஆமாம் தானே, அதுதானே சூரியனுக்கு அருகில் உள்ளது. அதனால் அதுதான் மிகவும் வெப்பமாக இருக்க வேண்டும். ஆனால் உண்மையானது அதுவில்லை. வீனஸுக்கு இருக்கும் அட்மாஸ்பியர் காரணமாக அதனால் அதிக வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. இதனால் வீனஸோட ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 480°C இருக்கிறது. ஆனால் மெர்க்குரியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 167°C தான் இருக்கிறது. நமது பூமி ஒரு பக்காவான ஸ்பியர் வடிவத்தில் உள்ளது. நமது பூமி சுற்றுவதால் அதன் ஈக்குவேட்டரில் இந்த மாதிரி ஒரு பல்ஜை ஏற்படுத்துகிறது. இதனால் நமது பூமி எப்பொழுதுமே ஒரு பக்காவான ஸ்பியர் வடிவத்தில் இருக்காது. மனிதன் கட்டிய கட்டுமானத்திலே சீன பெருஞ்சுவரை மட்டும்தான் நாம் விண்வெளியிலிருந்து பார்க்கவே முடியுமா? இதுவும் தவறான கருத்து. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனிலிருந்து மனிதன் உருவாக்கிய பல கட்டுமானங்களை நம்மால் பார்க்க முடியும். சூரியன் மஞ்சள் நிறமாக இருக்கிறது. இதுவும் தவறு. இதன் மஞ்சள் நிறத்திற்கு நமது பூமியோட அட்மாஸ்பியர் தான் முழுக்க முழுக்க காரணமே தவிர, உண்மையில் அது வெள்ளை நிறத்தில் தான் இருக்கிறது. ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்குள் செல்வது மிகவும் ஆபத்தானது. ஏன்னா அங்கு நிறைய விண்கற்கள் இருக்கிறது. இந்த நினைப்பை எல்லாம் நமக்கு ஹாலிவுட் சினிமாஸ் தான் தந்தது. உண்மையில் நாசா இதுவரை 10க்கும் மேற்பட்ட ஸ்பேஸ் ப்ரோப்ஸை இந்த ஜூபிட்டர் மற்றும் மார்ஸுக்கு இடையே உள்ள ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டை தாண்டி செலுத்தியுள்ளது. அதில் சிறிய ஸ்கிராச் கூட ஏற்படவில்லையா? ஏன்னா இந்த ஒரு ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கும் பல 100 கிலோமீட்டர் முதல் பல 1000 கிலோமீட்டர் இடைவெளி இருக்குமா? இதனால் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டை கடக்கும் பொழுது விண்கற்கள் மோதுவதற்கு 100 கோடியில் ஒரே ஒரு சான்ஸ் தான் உள்ளதான். ஆஸ்ட்ரானட்களுக்கு விண்வெளியில் வெயிட்டே இருக்காது. அதனால தான் அவர்கள் பூமியின் ஈர்ப்புசியில் விழுவதே இல்லை. மேலும் அதன் காரணமாக தான் அவர்கள் பறக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை இது இல்லை. அவர்கள் மிகவும் வேகமாக பூமியை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒரு 90 நிமிடங்களும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனானது நமது பூமியை சுற்றிவிடுகிறது. அதுவும் 27,500 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது. இதன் காரணமாக தான் அது பூமியோட இருப்பு வட்டத்துக்குள் வரவே இல்லை. எந்த ஒரு பொருளானது 25,000 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்கிறதோ அது பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் வரவே வராது. நமது மொபைல் ஃபோன்கள் எல்லாம் சேட்டலைட் மூலமாக தான் வேலை செய்கிறது. இல்லை, 99% நமது கம்யூனிகேஷன்ஸ் கடலுக்கடியில் பதிக்கப்பட்ட கேபிள்கள் மூலமாக தான் நடக்கிறது. மீதமுள்ள 1% மட்டுமே சேட்டலைட் மூலமாக நடக்கிறது. ப்ளூட்டோ ஒரு கிரகம். உண்மையில் அது ஒரு டிராஸ் பிளானட் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அது ஒரு கிரகம் இல்லை. நெப்டூன் கிரகத்திற்கு அப்பால் உள்ள கியூப்பர் பெல்ட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய டிராஸ் பிளானட் தான் இந்த ப்ளூட்டோ. 9வது கிரகம். இந்த 9வது கிரகத்தை நமது அறிவியல் இன்றும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இது இருப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். பிளாக் ஹோல்ஸ் ஒரு ஃபனல் ஷேப்பில் தான் இருக்கிறது. நம்ம 2D பார்க்கும் பொழுது இந்த பிளாக் ஹோல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபனல் மாதிரி தான் தெரியும். மேலும் ஹாலிவுட் சினிமாஸ்லேயும் அப்படியே தான் அதை காட்டியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் இது மிகவும் அதிகமான ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு ஸ்பியர் வடிவில் தான் இருக்கிறது. நாம் விண்வெளியில் உறைந்து விடுவோம். இது மிக சுலபமாக விளக்க முடியாது. ஃபேக்ட் என்னன்னா, நமது உடல் அதிகமான சூடோடு தான் இருக்க வேண்டும். நமது உடல் ஏற்படுத்தும் வெப்பம் எங்குமே செல்லாது. பூமியில் நமது உடலை சுற்றி ஹீட் டிரான்ஸ்ஃபர் செய்ய ஒரு மீடியமானது இருக்கும், அதாவது காற்று இருக்கும். அது சிறிது வெப்பத்தை எடுத்துக்கொள்கிறது.
ஆனால் விண்வெளியில் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபரிங் மீடியமே இல்லாத காரணத்தினால வெப்பமானது வெளியேறவே செய்யாது. வால் நட்சத்திரத்தின் வால் பகுதி எப்பொழுதுமே அதன் பின்னாடி தான் இருக்கும். இந்த வால் பகுதி சூரியனோட வெப்பம் மற்றும் சோலார் விண்டின் மூலமாக தான் ஏற்படுகிறது. இதனால் வால் நட்சத்திரம் எந்த திசையில் சென்றாலுமே இதன் வால் பகுதி எப்பொழுதுமே சூரியனோட எதிர் திசையில் தான் இருக்கும். நீங்கள் விண்வெளியில் வெடிச்சத்தத்தை கேட்க முடியும், முற்றிலும் இல்லை. ஏன்னா சவுண்டானது டிராவல் செய்ய ஒரு மீடியம் தேவைப்படும். விண்வெளியில் எந்த ஒரு மீடியமே இல்லாத காரணத்தினால உங்களால் எதையுமே கேட்க முடியாது. நம்ம விண்வெளியில் வேகமாக செல்லவே முடியாது, ஏன்னா நமது ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்ஜின் மிகவும் ஸ்ட்ராங்கானது இல்லை. விண்வெளியில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது, அதனால் அங்கு வீக்கான இன்ஜின் கூட மிகப்பெரிய பொருளை வேகமாக செலுத்த முடியும். இங்கே எரிபொருள் தான் மிகப்பெரிய பிரச்சனையை தவிர இன்ஜினால் பிரச்சனையே இல்லை. ஸ்பேஸ் கிராஃப்ட் வேகமாக செல்ல எரிபொருள் அதிகமாக தேவைப்படும். மேலும் அந்த இன்ஜினை நீண்ட நேரம் இயக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது ஸ்பேஸ் கிராஃப்ட் மிக வேகமாக செல்கிறதோ அப்போது நம்ம இன்ஜினை நிறுத்திவிடலாம். அதே வேகத்தில் நமது பிரபஞ்சத்தில் எல்லை வரை நம்மால் செல்ல முடியுமா? ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், இதை எவ்வாறு நிறுத்துவது? அதற்கு ரிவர்ஸ் த்ரஸ்ட் கட்டாயம் வேண்டும். இதற்கு அந்த வேகத்தை அடைய எவ்வளவு நேரமும் எரிபொருளும் தேவைப்பட்டதோ அதே அளவு தேவைப்படுமா? விண்வெளியில் நெருப்பு வெடிகள் ஏற்படும். இதில் ஸ்டார் வார்ஸ் பொய் சொல்லியிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு இடத்தில் நெருப்பு வர கட்டாயம் ஆக்சிஜனானது தேவைப்படும். அங்கே காற்றே இல்லாத காரணத்தினால அங்கே வெடிகள் ஹாலிவுட்டில் காண்பிப்பது போல் இல்லாமல் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ எப்படி இந்த ராக்கெட் என்ஜின்ஸ் எல்லாம் விண்வெளியில் எரிகிறது என்று கேட்கிறீர்களா? ராக்கெட் என்ஜின் எரிவதற்கு நாம் ஆக்சிஜனையும் உடன் எடுத்துச் செல்கிறோம் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆஸ்ட்ரோனட்ஸ் ஜெட்பேக் மூலமாக பறப்பார்கள். இதில் சிறிய அளவு உண்மை இருக்கிறது, ஆனால் சினிமாக்களில் வருவது போல் இல்லை. இந்த ஜெட்பேக்கை அவர்கள் ஒரு பேக்கப் பிளானாக தான் வைத்திருக்கிறார்கள். மேலும் அதில் ஹாலிவுட் ஸ்டைலில் செய்வதற்கு அந்த அளவிற்கான எரிபொருள் இருக்கவே இருக்காது. நாசா பல கோடி செலவு செய்து விண்வெளியில் எழுதுவதற்கு ஒரு பேனாவை உருவாக்கியது. அது நாசா உருவாக்கவில்லை, ஒரு தனியார் கம்பெனியான ஃபிஷர் பென் கம்பெனி தான் உருவாக்கியது. இதுதான் நாசாவும் சோவியத் யூனியனும் இன்றளவில் பயன்படுத்தி வருகிறார்கள். அடுத்தபடியாக நமக்கு சொல்லப்பட்ட பொய்களிலே மிகப்பெரிய பொய் என்னன்னா, நமது பூமி மற்றும் அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றுகிறது. நமது சோலார் சிஸ்டத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் மற்றும் சூரியனும் இந்த மாதிரி ஒரு பேரி சென்டரை தான் சுற்றுகிறது. இதுதான் நமது சோலார் சிஸ்டத்திற்கு ஒட்டுமொத்த பேலன்சிங் பாயிண்ட் என்றே சொல்லலாம். இந்த புள்ளியை சூரியன் மெதுவாக ஒரு காம்ப்ளெக்ஸான இர்ரெகுலர் ஸ்பைரல் வடிவில் சுற்றுகிறது. ஆனால் இந்த பேரி சென்டர் ஆனது ஒரே இடத்தில் இருக்காது. நமது சோலார் சிஸ்டத்தில் உள்ள ஒரு ஒரு கிரகத்தின் இடத்தை பொறுத்தே இது மாறுபடும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சூரியனோட மையப்பகுதிக்கு அருகில் இருக்கும். ஆனால் சூரியனுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையே உள்ள பேரி சென்டர் இந்த மாதிரி சூரியனுக்கு வெளியில் தான் இருக்கும். மேலும் இது நமது சோலார் சிஸ்டத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் எங்கெங்கு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இது இருக்குமா? அதனால் இந்த பேரி சென்டரை அவ்வளவு எளிதாக கணித்து விட முடியாது. இந்த பேரி சென்டரை வைத்து தான் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி கிரகங்கள் இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடித்து விடுவார்கள். ஒரு நட்சத்திரத்தை சுற்றி கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி தான் அந்த நட்சத்திரம் வாப்லிங்காக சுற்றி கொண்டிருக்கும். இது எக்ஸோ பிளான்ஸை கண்டுபிடிக்க ஒரு டெக்னிக். இந்த மாதிரி தான் விண்வெளியில் பல பொய்களை நாம் இன்றளவில் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.